சென்னை மாநகரத்தில் அரசு போக்குவரத்து கழகம் இயங்குகின்ற சூழலில் தனியார் பேருந்துகளை இயக்கப் போவதாக தேவையற்ற பதற்றம் ஒன்று நேற்றையிலிருந்து நிலவிக் கொண்டிருக்கிறது. அது குறித்து விளக்குவதற்கு தான் இப்பொழுது விடப்பட்டிருக்க டெண்டர் என்பது தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான டெண்டர் என்ற செய்தி பரவி அது குறித்து தான் தொழிற்சங்கங்கள் இந்த செய்தியை விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் விடப்பட்டிருக்கின்ற டெண்டர் என்பது உலக வங்கி வழங்கியிருக்கின்ற கருத்துரை அடிப்படையில் அது குறித்து ஆய்வதற்கு அதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்வதற்கு ஒரு கன்சல்டன்ட் நியமிப்பதற்கான டெண்டர் தான் விடப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுகவுடைய தொழிற்சங்கமும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது தான் கேலிக்கூத்தான செய்தியாக இருக்கிறது. காரணம், அதிமுக ஆட்சி கடந்த காலத்தில் இருந்த நேரத்தில் 2021 பிப்ரவரி மாதம் 26 இதற்கான ஜிஓவை வெளியிட்டவர்களே அதிமுக ஆட்சியாளர்கள் தான். இந்த ஜிஓவில் உலக வங்கி வழங்கியிருக்கின்ற கருத்துரை அடிப்படையில் சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டு என்ற அந்த அமைப்பின் மூலமாக சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் என்ற அடிப்படையில் உலக வங்கி வழங்கியிருக்கின்ற பல்வேறு கருத்துரைகளை தொகுத்து இந்த ஜிஓ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை உலக வங்கி வழங்கியிருக்கின்ற கருத்து என்பது கிராஸ் காஸ்ட் மெத்தடிலே, ஜிசிசி கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் மெத்தடிலே 500 பேருந்துகளை எம்டிசி செயல்படுத்தலாம், அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலாக 500 பேருந்துகளை இயக்கலாம் என்று உலக வங்கி அந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறது. அந்த கருத்துக்கள் அடிப்படையில் கன்சல்டன்ட்களை நியமிப்பதற்கான டெண்டர்களை விடுவதற்கும் அந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த ஜிஓவிலே செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசு நடைமுறை அடிப்படையில் அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த டெண்டர் என்பது இந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கான கன்சல்டன்ட்களை நியமிப்பதற்கான டெண்டர். அந்த கன்சல்டன்ட்கள் நியமிக்கப்பட்ட பிறகு சென்னையிலே அரசு வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை இயக்குவது குறித்த சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை அளிப்பார்கள். அந்த அறிக்கை மீது அரசு முடிவெடுத்து அதன் பிறகு இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் இதில் வழங்கியிருப்பது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஏதோ நாளையே தனியார் பேருந்துகள் இயக்கப்பட போவதாக ஒரு செய்தியும் சொல்கிறார்கள். சென்னை மாநகரம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலெல்லாம் முழுவதுமாக அரசு போக்குவரத்து நிறுவனத்துடைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இப்படி இயக்கப்படுகின்ற சூழலில் மற்ற மாவட்டங்களில் தனியார் பேருந்துகள் இயங்குகின்றன. அந்த தனியார் பேருந்துகள் அவர்களுக்கு சொந்தமான வழித்தடத்தில் அவருடைய சொந்த பேருந்துகள் இயக்கப்படுவது. இப்பொழுது உலக வங்கி வழங்கியிருக்கின்ற இந்த கருத்து என்பது அரசு போக்குவரத்து கழகமும் அந்த தனியார் நிறுவனங்கள் இது இல்லாமல் மூன்றாவதாக ஒன்று அரசினுடைய வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவது என்பதுதான். எனவே இந்த பேருந்து தனியார் மயமாவது என்பது என்ற பேச்சுக்கே அது இடம் கிடையாது. ஜிசிசி மெத்தேடு என்பது ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அடுத்த கட்டத்தில் இது குறித்த நாம் செய்திகளை விவாதிக்க இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்போ தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த இடத்துல இப்போ இந்த கவர்மெண்ட்டுடைய வழித்தட்டில் பண்ணும்போது கவர்மெண்ட்டுடைய வழித்தட்டம் வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் குறைக்கப்படும். அப்போ வந்து அந்த பணியாளர்கள் வந்து அவங்க பாதிப்பு வரணும்ல. அதாவது ஏற்கனவே ஓடுகின்ற வழித்தடத்தில் ஓடுகின்ற பேருந்துகள் நிறுத்தப்படாது, அந்த பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகருடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப கூடுதலாக பேருந்து வசதி தேவை என்ற செய்தி வருகின்ற சூழலில் அதை சரி செய்வதற்கு தான் உலக வங்கி இந்த கருத்துருவை வழங்கியிருக்கிறது. எனவே கூடுதலான பேருந்துகள் தான் இந்த வழித்தடத்தில், அதிலும் எந்த வழித்தடத்தில் தேவை இருக்கிறதோ அந்த வழித்தடம் கண்டறியப்பட்டு இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது உலக வங்கியுடைய கருத்து. எனவே ஓடுகின்ற பேருந்துகள் நிறுத்தப்படும் என்பதோ, அதிலே பணி செய்கின்ற பணியாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பதோ தேவையற்ற வதந்தியாகும்.